ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு இந்தியன் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்நாக்ஸ் பண்ணலாம். மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்டாலும் நல்ல சாஃப்டாகவும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதுலேருந்து நான் ஒரு கால் கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபீலர் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா தோலை ஈஸியாக கலந்து வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன். ஒரு அஞ்சு பல் பூண்டு இதில் உரிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு நான் பெரிய ஜாரிலே போட்டுக்கிறேன். இப்போ இந்த கிழங்கோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாவும் போட்டுட்டு கொஞ்சம் மிக்சியில் ரெண்டு மூணு பல்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட்டியாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி அரைச்சிடாதீங்க. ஒரு மிக்சிங் பவுலில் இதில் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தப்புறமா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போடுறேன். அரிசி மாவு போட்டு செய்யுங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடைய தண்ணியெல்லாம் பிடிச்சி இழுத்துரும். இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது 1/4 டீஸ்பூன் சோடாப் சேர்த்துக்கிறேன். நம்ம சோடாப் சேர்த்து செய்யும் போது நம்ம கிழங்குக்குள்ளே சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்லா பொரியும் போது உள்ளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பால் மாதிரி கிளம்பி வரும். உள்ளுக்கு நல்ல கிழங்கு நல்லா வெந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பொரிக்க முன்னாடி கொஞ்சம் உள்ளுக்கு போட்டு பார்க்கலாம். எண்ணெய் உள்ளக்க பொரிஞ்சு வந்துருச்சுன்னா போட்டுற வேண்டிதான். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா இப்போ எல்லாத்தையும் குட்டி குட்டியாக போடுங்க. ரொம்ப நல்லா வரும். ரொம்ப பெருசாக போட வேண்டாம். போட்ட அப்புறமா ஸ்டவ்வை நான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன். நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ சூப்பராக நல்லா கலர் மாறி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா சாஸ் வச்சு சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கூலுக்கெலாம் கூட செஞ்சு கொடுத்து விடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆஃபீஸு காலேஜு ஸ்கூலுக்கெலாம் நீங்கள் கொடுத்து விடலாம். ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, உங்களுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். பன்னீர் பக்கோடா எப்படி செய்யலான்னு. தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் உப்பு, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், கட் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி. இதெல்லாம் சேர்த்தப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ண அப்புறமா 1/2 கப் அளவுக்கு நான் பட்டாணி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாணி மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு கூட இதே அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்துக்கும் போது நம்ம பன்னீர் பக்கோடா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டியாக கரைச்சிருங்க. இப்போ 200 கிராம் பன்னீரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்கணும், பன்னீர் வெளியே தெரியாத மாதிரி. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லாவே இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான பன்னீர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பரான ரெசிபி பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.